பல்லடம் அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற இருவர் விஷவாயு தாக்கி கவலைக்கிடமான நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பாச்சாங்காட்டு பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது தோட்ட வீட்டில் உள்ள கழிவறை செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ய தனியார் சுத்திகரிப்பு வாகனத்தை அணுகியுள்ளார். அதன்படி வாகன உரிமையாளர் தண்டபாணி தனது பணியாளர்களுடன் சுரேஷின் வீட்டிற்கு சென்று கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்துள்ளார். செப்டிக் டேங்கில் இருந்து கழிவுநீரை வாகனம் மூலம் முற்றிலும் அகற்றிய பின்னர் மீண்டும் தண்ணீரை அடுத்து செப்டிக் டேங்கை முழுமையாக சுத்தம் செய்ய கார்த்தி மற்றும் தண்டபாணி ஆகியோர் இரண்டு பேரும் உள்ளே இறங்கியுள்ளனர். கார்த்திகிற்கு வயது 20 மற்றும் தண்டபாணிக்கு 60 வயதாயிற்று. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து விட்டதால் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களையும் அணியாமல் இருவரும் செப்டிக் டேங்க் உள்ளே இறங்கியுள்ளனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக விஷவாயு தாக்கி இருவரும் மயக்கமடைந்து உள்ளேயே விழுந்தனர். இதனையடுத்து உடன் சென்ற பணியாளர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பல்லடம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இருவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். தற்போது கார்த்திக் மற்றும் தண்டபாணி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.